வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயக்குமார். நான் இந்த மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பு துறையில் வந்து ஒரு 21 ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் வந்து பயனீர் அக்வாகல்ச்சர் கன்சல்டன்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நன்னீர் இறால் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற தொழில். இப்போ வந்து அறுவடை தருவாயில் உள்ள ஒரு இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அறுவடை பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 லேருந்து 9 மாதம் ஆகும் இந்த இறால் வளர்ந்து அறுவடை ஸ்டேஜுக்கு வர்றது. அது அப்பப்போ சைஸ் வந்தது ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் இறால்கள் வந்து பெரிய சைஸாக இருக்கும், பெண் இறால் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தலைப்பகுதி பெருசாக இருக்கும். இப்போ உவர்நீர் இறாலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து தலைப்பகுதி வந்து 65% வந்து தலைப்பகுதி வேஸ்ட்டாக போகும். இந்த வால் பகுதி மட்டும்தான் வந்து விற்பனைக்கு அனுப்பலாம். அது வந்து 35% தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கமர்ஷியலாக இறால் குஞ்சு பொரிப்பகங்களில் வந்து இந்த மீன் இந்த இறால் குஞ்சுகள்லாம் கிடைக்கிது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம குளத்தில் விட்டு வளர்க்கணும். இதுக்கு தீவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டுத்தூள், கோதுமை தவிடு, கோதுமை மாவு, அப்புறம் வந்து சோளம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கலந்து அரைச்சி அதை மிஷினில் செய்வாங்க. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணியில் சீக்கிரம் கரையாது. 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து கரையாமல் இருக்கிறதுனால தண்ணியில் வந்து சாப்பிட்லனாலும் தண்ணியை கரைஞ்சி மாசுபடுத்தாது, தீவனமும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி பல பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்ம நிறையா உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி தீவனம் போடும்போது எல்லாமே ஒரே சீரான வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செக்ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ட்ரேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தீவனத்தை போட்டுருவாங்க. தீவனத்தை போட்டு ஒரு 1 ஹவர் கழித்து எவ்வளோ சாப்பிட்ருக்கு, இவ்வளோ தீவனம் போகுதுமா இல்லை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்துப்பாங்க. இது வந்து 50,000 லேருந்து 1 லட்சம் குஞ்சு வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு ஸ்டாக் பண்ணலாம். இது வந்து அதிகமாக ஸ்டாக் பண்ணும்போது நம்ம இந்த பேடல் வீல் ஏரேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஏரேட்டர் பண்ணும் காற்று வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி தர்றது. இது அதாவது அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜனை அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரேட்டர்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா டென்சிட்டி அதிகமாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மீன் பண்ணை இறால் பண்ணையில் உள்ள மதகு. இந்த மதகு வந்து என்ன அப்படின்னா, அது இங்கிலீஷில் ஸ்லூய்ஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சிமெண்டில் இப்படி கட்டிட்டு இதில் வந்து காடிகள் வைக்கணும், அதாவது குரூவுன்னு சொல்லுவாங்க. அந்த குரூ வச்சு முதல்ல இதில் வந்து நெட்டு போடணும் வலை, அதுக்கு அடுத்ததில் 2 பலகை போட்டு இடையில மண் போட்டணும். அப்போ வந்து இதில் உள்ள தண்ணி வெளியில் போகாது. நம்ம சப்போஸ் தண்ணி மாற்றணுன்னா முன்னாடி வலை இருக்கிறதுனால தண்ணி மட்டும் வெளியில் போகும், பட் வந்து அதில் உள்ள இறாலோ மீனோ வெளியில் போகாது, அந்த வலைக்கு உள்ளே இருக்கும். அதனால் இந்த பலகை எடுத்தோம் அப்படின்னா தண்ணி வெளியில் போயிடும். இது இந்த பலகை எடுத்து அப்பப்போ 10%லேருந்து 20% தண்ணியை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மாற்றணும். இது வந்து உங்களுக்கு அதிக உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா இதுங்களுக்குள்ளே வந்து அந்த டெரிட்டோரியல் பிஹேவியருங்கிற அந்த இது கிடையாது. அதனால் இதுங்க வந்து ஒரு கூட்டமாக வாழும். பட் இதில் அந்த ஸ்கேம்பிங்கிற அந்த நன்னீர் இறாலில் வந்து கூட்டமாக வாழும். பட் ஆண்கள் ஆண் இறால்லாம் வந்து என்ன பண்ணும், பெரிய கொடுக்கு உள்ளதாக இருக்கும். அது வந்து அந்த கொடுக்கை வச்சு மற்றதெல்லாம் விரட்டி விட்ருவோம். அதனால் வந்து இதில் வந்து ரொம்ப அதிக டென்சிட்டி நம்ம பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில். இது கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரும். நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஈட்டு தரக்கூடிய ஒரு நல்ல தொழில். இது 90% மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஏற்றுமதி ஆகி அவங்க வந்து வெளிநாட்டில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து கிராமப்புறத்தில் ஒரு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழி உள்ள ஒரு தொழிலுங்க அது. இது இன்றைக்கி 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் போகுது ஒரு கிலோ இந்த இறாலோட மதிப்பு.